சத்தமா சொல்லுங்க. அப்படியா மைக்கா? ஓகே சரி, உங்க பேர் என்ன? அப்துல் ரஹ்மான். எனக்கு தெரியுமா உங்களுக்கு எப்படி? ஆ என்ன என்ன கிட்ட கிட்ட வந்து சொல்லுங்க போன்ல. ஆ உங்க அம்மா போன்ல பாப்பாங்களா? என்ன பாப்பாங்க? அப்படியா, என்னோட வீடியோஸ் பார்ப்பாங்களா? அப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களோ. ஆ என் பேர் உலகத்துலேயே யாரை ரொம்ப பிடிக்கும்? அம்மாவையா? அல்லாவோட செய்திகளை நம்ம கொண்டு வந்து சேர்த்தது யாரு? ஒருத்தவங்க இருந்தாங்களே ரசூலுல்லான்னு சொல்லுவாங்களே. ஆமா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளோ அழகாக சொல்கிறீங்க. ஸோ அவங்க அவங்கள பிடிக்குமா? எதுக்கு பிடிக்கும் அவங்கள? அவங்க தான் அப்படியா அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்களா? யா அல்லா, அதனால் அவங்களுக்கு பிடிக்குமா? ஓகே, முஹம்மது நபிகள் நாயகம் சொல்லுங்க. நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஃபாலோ பண்ணுவோம். சரியா, நிறையா படிக்கணும். அப்போ வந்து உங்களை உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் எங்கள் அம்மாவை பிடிக்கும், அப்புறம் வந்து அல்லாவை பிடிக்கும், அப்புறம் முஹம்மது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பிடிக்கும். ஏன் பிடிக்கும் அப்படின்னா அவங்க வழியாக தானே குரான் வந்துச்சு நமக்கு. குரான் வந்ததுனால தானே அப்துல் ரஹ்மான் இவ்வளோ நல்ல பையனாக இருக்கான். என்னம்மா என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கல குரானில் அப்படின்னு சொல்லணும். பதில் இப்போ குரான் நல்லா படிக்கணும். சரியா, என்ன அர்த்தம் தெரிஞ்சு தெரிஞ்சு படிக்கணும். அடுத்தடவை உங்களை பார்க்கும்போது பெரிய ஸ்காலராக இருக்கணும். அது வாலியா இருப்பீங்களா? மாஷா அல்லாஹ்.